தேவன்ல இருந்து கம்சன் ஒரு ஒருத்தர அனுப்புறான் யாருமே திரும்பி வரது இல்லையே அப்ப தெரியும் திரும்பி வரலன்னா என்ன அர்த்தம் சொல்லி தெரியும் கம்சனுக்கு நிறைய துர்நிமித்தங்கள் இதுல சொல்ல போற துர்நிமித்தங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு தெரியறதுனா அது வந்து வரப்போற மிருத்யுவை குறிக்க கூடியது மரணம் அடைஞ்ச பிரேதங்கள் வந்து கம்சனை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு கழுதைக்கு மேல உட்கார்ந்து சஞ்சரிக்கிற மாதிரி சொப்னம் தெரியறது இதுல இருந்தெல்லாம் என்ன புரியறதுனா கம்சன் தன்னோடு மரண மகோத்சவத்துக்கு தயார் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கு தன்னை எப்படி பகவான் வதம் பண்ண போறான்னு சொல்றது உலகம் மொத்தம் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி கம்சன் பண்ணறானோ சொல்லி தோணுறது மகாராஜா கம்சன் வருகிறார் சொல்லி பேரி முழங்குறது கம்சன் ராஜநட போட்டு வரான் முன்னாடி அந்த மகோத்சவம் நடக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல அந்த சபையில எல்லாரும் இப்படி அமர்ந்திருக்க அங்க கண்ணன் ராமன் சுகமா தூங்கிட்டு இருக்காள் அங்க அந்த துவாரத்தை அப்படி மறைச்சுண்டு பெரிய ஒரு ஆணை நிக்கிறது குவலையா பீடம் ஏத்தி முறுக்கி கட்டிக்கிறான் இடுப்பில் இருக்கிற அந்த ஷால் அப்படி டைட்டா கட்டிக்கிறான் முன்னாடி இருக்கிற தலைமுடியெல்லாம் இப்படி எடுக்கிறான் இப்படி எடுத்து ஒரு கொண்டைய போட்டு டைட்டா கட்டிண்டே அவங்கிட்ட கம்பீரமான வாக்கோட ஆனக்காரங்கிட்ட பேசுறான் தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய அதிகவயே முஹ்யந்தி யத் சூரய தேஜோவாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா காம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோச்சித கைத கோத்ர பரமோ நிர்மல் சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத்பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வர சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருதிபிஷ் சுஷ்ரூஷுபிஸ் தட்சணாத் நிகம கல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகா பூதைர் மஹத்பிரியை மா புரோ விபுர் நிர்மாய சேதே யதமூஷு பூருஷ புங்கே குணான் ஷோடஷ ஷோடஷாத்மக சோலம் கிருஷீஷ்ட பகவான் வசாம்சி மே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இன்னைக்கு பகவான் வந்து மதுராபட்டினத்தில் அப்படியே விஹரிக்கிற பாகம் எல்லாம் பார்த்தோம் நேத்துக்கு பகவான் வந்து ஆச்சரியமான ஒரு லீலை பண்ணுறான் மதுராபட்டினத்தில் இருக்கிற அநேக பக்தாளுகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே வரான் முதல்ல பட்டணத்தில் இருக்கிற ஸ்திரீகள் அவளோட ஹிருதயத்தில் ஸ்புரித்து அவளுக்கு சாட்சாத்காரம் கொடுத்தான் அதுக்கப்புறம் ரஜகன் வந்தான் அவனை வதம் பண்ணி அவனுக்கும் மோட்சம் கொடுத்தான் அதுக்கப்புறம் வாயகன் வந்தார் அவருக்கும் சாரூபியம் கொடுத்தான் மாலாக்காரன் வந்தார் அவருக்கும் பக்தி நிச்சலமான அச்சஞ்சலமான பக்தியை வழங்கினான் அதுக்கப்புறம் குப்ஜே வந்தா குப்ஜையை அழகாக்கினான் அப்படியே விஹரிச்சுண்டே போனான் நிறைய ஜனங்கள் மதுராபட்டணத்தில் அநேகம் ஜாதியை சேர்ந்தவா அநேகம் வர்ணங்களை சேர்ந்தவா எல்லாருமே பகவானை வரவேற்கிறா அப்படியே அவா வீட்டுக்கெல்லாம் கேட்டுட்டு போகிறான் தனுஷ் எங்கே இருக்கு யாகம் பண்ண வச்சிருக்காரே மகாராஜா கம்சன் அந்த தனுஷ் எங்கே இருக்கு சொல்லி கேட்குறான் தனுஷை காட்டி கொடுக்குறா நிறைய காப்பாளிகள் எல்லாம் வச்சிருக்கான் கம்சன் அந்த காவல்காரன் மாதிரி எல்லாம் விரட்டி ஓட்டிண்டு அந்த தனுஷ் எடுத்து அதனோட அந்த ஞான் கயர் அப்படியே நீட்டி வலிச்சு அதை கட்டினான் பகவானோட அந்த பலத்தை அதுக்கு தாங்க முடியலை மத்திய பாகம் உடஞ்சது ரெண்டு பீஸ் அப்படி தாழ விழுந்தது அப்படி பஞ்சனம் பண்ணினான் தனுர்யாக பஞ்சனம் பண்ணினான் தனுஷை பஞ்சனம் பண்ணினான் அந்த மகாசப்தம் கம்சனோட ஹிருதயத்தில் பயத்தை ஜனிப்பிச்சுது அங்கே இருக்கிற மதுராபட்டண வாசிகள் எல்லாருமே பயந்துண்டா மதுரையே நடுங்கித்து அதுக்கப்புறம் கம்சன் ஒரு சைன்யத்தையெல்லாம் அனுப்புகிறான் அங்கே இருக்கிற காவல்காரெல்லாம் கிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ண வரா எல்லாருமே
அந்த சமயம் பலராமனும் கிருஷ்ணனுமா சேர்ந்துட்டு உடஞ்சு போன அந்த ரெண்டு பாகமாக இருக்கு இப்போ அந்த தனுஷு, அந்த தனுஷு எடுத்துட்டு வரவாளையில் அடித்து விரட்டிட்டு மதுரையை அப்படியே பார்க்க போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவள் எல்லாம் எங்கே இருந்துருக்காளோ அந்த இடத்துல வந்து அந்த உபவனத்தில் வந்து விஸ்ரமிக்கிறாள். அடுத்த நாளைக்கு மதுரா பட்டணத்தை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்ப போகிறா. அதுக்குள்ளே என்ன சம்பவிச்சது, அந்த ராத்திரி இவா சமாதானமாக தூங்கிவிட்டா, கிருஷ்ணன் ராமனை சமாதானமாக தூங்கினான். ஆனால் ஒரு தாளுக்கு தூக்கம் போயிடுதான். ஆருக்கு 26வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். கம்சஸ்து தனுஷோ பங்கம் ரக்ஷிணாம் ஸ்வபலஸ்ய ச வதம் நிஷம்ய கோவிந்த ராம விக்ரீடிதம் பரம் கம்சஸ்து தனுஷோ பங்கம் ரக்ஷிணாம் ஸ்வபலஸ்ய ச கம்சஹாது. கம்சனாகட்டும், என்னாச்சு கம்சனுக்கு தூக்கம் போயிடுது. மகாசப்தம் கேட்டது இல்லையா, தனுஷு பஞ்சனம் ஆகிவிடுத்தே, பொட்டி விடுத்தே, தனுர்பங்கம். அதனோட மகாசப்தம் கேட்டதும் இப்படி நடுங்கி போயிட்டா எல்லாருமே. கம்சனும் நடுங்கி விட்டான். தன்னோட சைன்யத்தையும் அனுப்பியிருந்தான். ஆர் இந்த தனுஷ் பங்கம் பண்ணினாலும் அவள் அரெஸ்ட் பண்ணிட்டு வரத்துக்கு சைன்யத்தையும் அனுப்பினான். ஆனால் அந்த சைன்யமும் திரும்பி வரல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவளையும் பகவான் வதம் பண்ணி விட்டான், அவளும் மரணம் அடைஞ்சு விட்டா சொல்லி அர்த்தம். தேவன்லேருந்து கம்சன் ஒரு ஒருத்தரை அனுப்பினான், யாருமே திரும்பி வரதில்லையே. அப்போ தெரியும் திரும்பி வரலன்னா என்ன அர்த்தம் சொல்லி தெரியும் கம்சனுக்கு. அதனாலேயே அப்படியே நடுங்கி போயிட்டான். இந்த ஆச்சரியமான லீலையெல்லாம் கேட்குறான். சாரன்மார் ஒற்றன்மாரெல்லாம் வந்து சொல்லறா, கிருஷ்ணன் எப்படி அந்த வில்ல ஆயாசமாக அதை அப்படியே வலிச்சு அப்படி பொட்டிச்சான், அந்த தனுர்பங்கம் பண்ணினான், எப்படி ஈஸியாக பண்ணினான்னு உள்ள காரியமெல்லாம் சொல்கிறத அதெல்லாம் கேட்டு கம்சனுக்கு மனசில் ஒரு பயம் ஜனிச்சது. இனி வரப்போகிறதான இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கம்சனுக்கு நிறைய துர்நிமித்தங்கள் எல்லாம் காணறது. ஜாகிரத அவஸ்தையிலையும் துர்நிமித்தங்கள் காணறது, தூங்கின் இருக்கிற சொப்ன அவஸ்தையிலையும் துர்நிமித்தங்கள் எல்லாம் காணறது, வரப்போகிறதான மிருத்யுவை காட்டக்கூடியதான துர்நிமித்தங்கள் அதை வர்ணிக்கிறா. யாரும் கேட்டு பயந்துக்க கூடாது, இதெல்லாம் கதையோட ஒரு பாகம், பகவத் பக்தாலே ஒன்றும் இது ஒன்றும் பண்ணாது. தீர்க பிரஜாகரோ பீதோ துர்நிமித்தானி துர்மதிஹி பஹூன்யஜஷ்டோ பயதா மிருத்யோர் தௌத்யகராணி ச. தீர்க பிரஜாகரோ பீதோ துர்நிமித்தானி துர்மதிஹி துர்மதிஹி. துஷிச்ச புத்தியோடு கூடின அந்த கம்சன் இப்படி இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவனுக்கு சமாதானம் போயிடுத்து, மனசமாதானம் போயிடுத்து. ராத்திரி சமயத்தில் ஒன்றும் தூங்கவே இல்லை கம்சன். மகாபயம் ஜனிச்சது ஹிருதயத்தில். வரப்போகிற ஆபத்தை சூச்சிப்பிக்க கூடினதான துர்நிமித்தங்களும் துஷ்சக்னங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து, ஜாகிரத அவஸ்தையிலையும் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து, ஸ்வப்னாவஸ்தையிலையும் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து, அநேகம் காணறான் நிறைய துர்நிமித்தங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து. மிருத்யு சொல்கிற ஒரு மகாராஜாவோட வரவை சூச்சிப்பிக்க கூடினதான ஒரு அகம்படிக்காரன், ஒரு பிரித்தியனோ சொல்லி தோன்ற மாதிரி இருக்காம இந்த துர்நிமித்தங்கள். துர்நிமித்தங்கள் எல்லாம் மிருத்யு தூதாளாக்கும். நிறைய துர்நிமித்தங்கள் இதில் சொல்ல போடுற துர்நிமித்தங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு தெரியறதுன்னா அது வந்து வரப்போகிற மிருத்யுவாக குறிக்கக்கூடியனதாகும். இது வந்துட்டு ரொம்ப நீச்சன்மாரான தமோகுண பிரதானிகளான துஷ்ட சுவாவம் உடையவாளுக்கு தான் இப்படியெல்லாம் தெரியும். அவளுக்கு தான் பயம் ஜனிக்கவே செய்யும். நம்ம ஏதோ தப்பு பண்ணினா தானே நமக்கு பயம் உண்டாகும் இல்லையா. பயம்ன்றது நம்ம ஒன்றுமே பண்ணாக்கி ஒரு தப்பும் பண்ணாக்கி கரெக்டாக ஜீவிச்சுட்டு இருக்கோம்னா நமக்கு ஆரியும் பயந்துக்கண்ட அவசியம் இல்லை. ஏதோ தப்பு தண்டா பண்ணுறவாளுக்கு தான் உள்ள பயம் இருக்கும். அப்போது அந்த பயத்தை சூச்சிப்பிக்க கூடியதான இந்த துர்நிமித்தங்கள் எல்லாம் வருது. இந்த துர்நிமித்தத்தெல்லாம் பார்க்குறத என்ன தோணுறது, மிருத்யு சொல்கிற மகாராஜாவோட வரவை தெரிவிக்க கூடன ஒரு பிரித்தியன் வந்திருக்கான், ஒரு தூதன் வந்திருக்கானோ சொல்லி தோணுறதான். அப்படி அந்த ஓரோரு நிமித்தங்கள் தெரியறது. அதர்ஷனம் ஸ்வசிரசஹ பிரதிரூபே ச சத்யபி அசத்யபி த்விதீயே ச த்வைரூப்யம் ஜோதிஷாம் ததா. அதர்ஷனம் ஸ்வசிரசஹ பிரதிரூபே ச சத்யபி பிரதிரூபே. நம்ம கண்ணாடியிலெல்லாம் முன்னாடி போய் நிற்கிறத நம்மளோட பிரதிபிம்பம் நமக்கு தெரியும் இல்லையா. கம்சன் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இந்த துர்நிமித்தம் கண்டு இருக்கு இல்லையா, அந்த நாளைக்கு அதனால் கிருஷ்ணன் அங்கே தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் ராத்திரி சமயம் இப்படி கம்சன் வந்து அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னானா. முன்னாடி போய் நின்று உடனே என்னாச்சு, கண்ணாடி ஜலம் முதலானவையிலும் நம்மளோட பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா. கண்ணாடி முன்னாடி போய் நின்னப்போ கம்சனோட பிரதிபிம்பம் தெரியணுமே, தெரியறது. ஆனால் பிரதிபிம்பத்தில் கம்சனோட தலை இல்லை, தலை இல்லாக்கி கழுத்து வரை இருக்கிற அந்த பாகம், அந்த பாடி மட்டுமே தெரியாதாம் கம்சனுக்கு. அதை கண்டு அரண்டுக்கிறான்.
கண்ணாடியில் மட்டும்தானே, கண்ணாடியில் ஏதோ ஃபால்ட்டு நினச்சிட்டு ஜலத்தில் போய் பார்க்குறேன், ஜலத்துலேயும் தெரியறதில்ல. எங்கே எங்கே பிரதிபிம்பங்கள் தெரியுமோ அங்கங்கே போய் நிற்கிறான், அங்கங்கே தன்னோட தலையை ஒழித்து பாக்கியெல்லாம் தெரியறது. ஆச்சரியப்படுறான், பயப்படுறான். அந்த பிரதிபிம்பங்களுக்கெல்லாம் சிரஸ் தெரியறதில்லை. அதே மாதிரி தேஜோகோளங்களான சந்திரன் சூரியன் முதலானவை அதெல்லாம் லைட்டு தரக்கூடியதானது அல்லவா. சந்திரன் சூரியன் அந்த தேஜஸோடு இருக்கக்கூடிய அதை பார்க்குற சமயத்தில் அது ரெண்டாக தெரியறது. இப்படி ஆகாசத்தில் பார்க்குறத ஒரு சந்திரன் தானே தெரியணும், ரெண்டு சந்திரனாக தெரியறது. சூரியனை பார்க்குறத ரெண்டு சூரியன் தெரியறது அவனுக்கு கண்ணுக்கு. ஒரு சூரியனுக்கு பதிலாக ரெண்டு சூரியன் தெரியறது. நம்ம கண்ணை பிடிச்சி அமிர்த்தின்ற இப்படி இப்படி ஆக்கினாலோ தான் நமக்கு ரெண்டா மூணா எல்லாம் தெரியும் இல்லையா. அப்படி ஆக்காக்கி சமாதானமாக ஸ்வஸ்தமான கண்ணால் பார்க்குற சமயத்திலேயே இப்படி ரெண்டு மூணும் எல்லாம் ஆயிட்டு தெரியறது கம்சனுக்கு. இதெல்லாம் பார்த்து பயந்துக்கிறான் கம்சன். சித்ர பிரதீதிச்சாயாம் பிராணகோஷ அனுபஸ்ருதி ஸ்வர்ண பிரதீதிர்விருக்ஷேஷு ஸ்வபதானாம் தர்சனம் சித்திர பிரதீதி சாயாயாம் சாயாயாம் இப்படி நடந்து போகிறான். நடந்து போகிறத நம்மளோட ஷேடோ நமக்கு தெரியறது, லைட்டுங்க மேலே படுறத தாழ நமக்கு ஷேடோ தெரியும் இல்லையா. அந்த ஷேடோவில் இப்படி பார்க்குற சமயத்தில் தன்னோட ஷேடோவே தான் பார்க்குற சமயத்தில் அதில் துவாரம் தெரியறது, தெரியற ஓட்டை தெரியறது அந்த ஷேடோவில். ஷேடோவில் ஓட்டை தெரியாது இல்லையா, நம்மளோட ஃபுல்லாக இருக்குமே நம்ம ரூபம். இப்போ ஃபுல்லாக அந்த லைட்டை தடுக்கணும் இல்லையா, அதில் ஓட்டை தெரியறது, ஹோல் தெரியறது. கை விரல்களால் காதை இப்படி மூடிக்கிற சமயத்தில் நமக்கு என்ன சவுண்ட் கேட்கும், நமக்கு உள்ளே இருக்கிற அந்த பிராணவாயுவோட சப்தம் கேட்கும் இல்லையா. சுவாச நிஸ்வாசத்தோடு நன்னா கேட்கும் காதை மூடிந்தா. கம்சன் தன்னோட காதை மூடுற சமயத்தில் பிராணவாயுவோட சப்தம் கேட்கறதில்ல, நிச்சலமாக இருக்கு. அதை கண்டு பயந்துக்கிறான், அதை பார்த்து பயந்துக்கிறான். பின்ன மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் பார்க்கறது எல்லாம் மஞ்சள் நிறத்தில் காணறது, பச்சை பசியில் நிற்கண்டாம அதெல்லாம் மஞ்சளாக தெரியறது. தான் புழையில் அந்த நதியிலெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி நடந்து வர சமயத்தில் தன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படி பதிஞ்சு வரணும் இல்லையா, ஜலமானனால ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியறதில்லை. தான் நடந்த வழியில் இன்னும் ஃபுட் பிரிண்ட்ஸே தெரியறதில்லை. இப்படி இருக்கக்கூடியதான துர்நிமித்தங்கள் ஜாகிரத அவஸ்தையில் உணர்ந்து இருக்கிற சமயத்தில், பிரஜையோடு இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் தெரியறது கம்சனுக்கு. இனி ஸ்வப்னத்தில் என்னெல்லாம் தெரியறதுன்னு அடுத்த ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஸ்வப்னே பிரேத பரிஷ்வங்க கரயானம் விஷாதனம் யாயாநளதமால்யே கஸ்தைலாப்யக்தோ திகம்பரஹ ஸ்வப்னே பிரேத பரிஷ்வங்க கரயானம் விஷாதனம். ஸ்வப்னே தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஸ்வப்னம் தெரியறது, ஸ்வப்னாவஸ்தையில் பார்த்ததான துர்நிமித்தங்கள் சொல்கிறா. மரணம் அடைஞ்ச பிரேதங்கள் வந்து கம்சனை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி, பூதங்கள் பிரேதங்கள் பிசாஜுகள் எல்லாம் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி தோன்றுறது. தான் ஒரு கழுதைக்கு மேலே உட்காந்துட்டு சஞ்சரிக்கிற மாதிரி ஸ்வப்னம் தெரியறது. விஷம் அப்படியே குடிக்கிற மாதிரி ஸ்வப்னம் தெரியறது. செம்பருத்தி பூ மாலை கழுத்தில் தரிச்சுண்டு தானே இப்படி நடந்து போகிற மாதிரி தோன்றுறது. மெல்ல நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, வஸ்திரம் இல்லாக்கி எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்வப்னம் காணறது. இப்படியெல்லாம் துஷ்டமான சொப்னங்கள். இந்த எண்ணெய் தேய்ச்சி மேலெல்லாம் எண்ணெய் லேபனம் பண்ணிட்டு இருக்கிற சொப்னம் வந்துட்டு திரிஜடைக்கு அன்றைக்கு கண்டிருக்கு, ராமாயணத்தில் வரும் அந்த பாகம். திரிஜடை வந்து சீதாதேவி ஆஸ்வசிப்பிக்கிறா. அப்போ திரிஜடைக்கு வந்து ராவணன் நக்னனாயிட்டு மேலெல்லாம் திலத்தை அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு இப்படி வர மாதிரி திரிஜடைக்கு சொப்னம் கண்டுது. அப்போ திரிஜடை சொல்கிறா, இது வந்து ராவணனோட வதம், அதனால் மரணம் அடுத்திருக்கு, அதனால தான் எனக்கு இப்படி ஒரு சொப்னம் எனக்கு தெரியறது. நல்லது வரப்போகிறது, ராமச்சந்திர பிரபு வந்து உன்னை காப்பாற்ற போகிறார் சொல்லி சீதைக்கு ஆறுதல் ஓதுவா திரிஜடை. அவள் அதே பாகம் இங்கேயும் வருது, அது ஒரு துர்நிமித்தம். இதெல்லாம் தெரியறதாம் கம்சனுக்கு. அஞ்ஞானி சேத்தம் பூதானி ஸ்வப்னஜாகரிதானி ச பஷ்யன் மரண சந்திரஸ்தோ நித்ராம் லேபேன சிந்தயா அஞ்ஞானி சேத்தம் பூதானி ஸ்வப்னஜாகரிதானி ச ஸ்வப்னஜாகரிதானி. ஸ்வப்னத்திலையும் ஜாகிரத அவஸ்தையிலையும் இத்தம் பூதானி இந்த விதமான அஞ்ஞானிச்ச வேற சில துர்நிமித்தங்களும் கம்சனுக்கு தெரியறது. மரணம் அடுத்த நாள் தான் இப்படியெல்லாம் தெரியறது சொல்லி சொல்கிறார். அந்த பயம் மனசில் இருக்கிறனாலேயே கம்சனுக்கு சரியாக தூக்கமே வரலை, தூங்கவே இல்லை அந்த நாளைக்கு.
இது கொஞ்ச நாளாக தெரிஞ்சுட்டுருக்கேன் இந்த துர்நிமித்தங்களெல்லாம். இந்த ஒரு நாள் தான் தெரியறது சொல்லி எடுத்துக்க பாடலே. குளிக்க போகிறதுன்னெல்லாம் சொல்கிறா இல்லையா, இந்த ஒரு நாளில் ஒரு ஒரு தடவை தானே குளிக்க முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கொஞ்ச நாளாக தெரிஞ்சதா எல்லாம் இப்போ சொல்லுறார் சுகபிரம்ம ரிஷி. அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்படியே இதெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு ராத்திரி ஒன்றும் தூக்கமே இல்லை கம்சனுக்கு. வியுஷ்டாயாம் நிஷிக ஊரவிய சூரியேச்சாத்யசமுத்திதே காரயாமாசவை கம்சோ மல்ல கிரீடா மகோத்சவம். வியுஷ்டாயாம் நிஷிக ஊரவிய சூரியேச்சாத்ய சமுத்திதே கௌரவிய குருகுலஸ்ரேஷ்டா ஹே பரீட்சித்தே. இப்படி ராத்திரி காலம் ஒன்றும் தூங்காகி கம்சனுக்கு ஓடி போயிடுது. சூரியன் உதிச்சு வந்தான். சூரியன் ஜலத்திலேருந்து உதிச்சு இப்படி வரான். சூரியன் வந்ததும் கம்சன் எழுந்திருக்கிறான். என்ன பண்ணுறான், ஆக வேண்டியதான காரியங்கள் பார்க்கலாம். எப்படியாவது வரப்போகிற மரணத்தை தடுக்கணும் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறான், மல்ல கிரீடா மகோத்சவம், மல்ல கிரீடையாகிற மகோத்சவத்தை கொண்டாடலாம். தன்னை வதம் பண்ண வரப்போகிற அந்தகனான கிருஷ்ணனை வதம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பார்க்கலாம். மிருத்யு வந்தாலும் அதை தடுக்கணுமே, அதுக்காக என்ன பண்ணுறான், மல்ல கிரீடா மகோத்சவத்தை கொண்டாடுறான். அநேக மல்லன்மாரையெல்லாம் அணிநிறுத்தி நிறுத்த போகிறான். அவனோட துர்புத்தி இன்னும் மாறலே சொல்லி காட்டுறார். இதுலேருந்து இத்தனையும் துர்நிமித்தங்கள் தெரியறது. இந்த துர்நிமித்தங்களுக்கு சொல்யூஷன் உண்டு. தன்னை வதம் பண்ண போகிற வரவர் பகவானாக்கும் சொல்லி எல்லாரும் சொல்லறா. கம்சனுக்கு தெரியாக்க ஒன்றும் அல்ல. பகவான் கிட்டக்க போய் சரணாகதி பண்ணி விட்டா பகவான் நிச்சயமாக வதம் பண்ண மாட்டான், ஆசிரியத்தவாளை கைவிட மாட்டான். பகவான்கிட்ட சரணாகதி பண்ணணுமே, பண்ணறதில்லை. அதுக்கு பதிலாக அசத்தானனாலேயே தன்னை எப்படியாவது காப்பாற்றிக்கணும், அந்த ஈகோ ஹையாக இருக்கு இல்லையா, அதனாலே என்ன பண்ணுறான், ஆக வேண்டியதான காரியங்கள் எல்லாம் பார்க்குறான். ஒரு ஒருத்தரோட விநாசக்காலே விபரீத புத்தி சொல்லுவாள்லையா, அதுதான் இங்கே தெரியறது. அப்படி மல்லன்மாரையெல்லாம் அந்த ரங்கஸ்தலத்துக்கு வரும்படியாக உத்தரவிடுறான். அந்த விதமான ஏற்பாடுகள் எல்லாம் தானே பண்ண ஆரம்பிக்கிறான். பாக்கியுள்ளவா தமிழை அடித்து கழிக்கிறதெல்லாம் துர்ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்த மல்லன்மாரில் ஃபைட்டிங் எல்லாம் துர்ஜனங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா, அது சொல்கிறாருங்க. ஆனர்ச்சு புருஷாரங்கம் தூரியபேரியே மச்சாச்சாலங்கிருதாஸ்ரபிஹி பதாகா ஜெயில தோரணைஹி ஆனர்ச்சு புருஷாரங்கம் புருஷாக. இந்த மல்லன்மாரோட இந்த மல்ல கிரீடை மகோத்சவம் உண்டே, இதை கொண்டாடணுமே, அதுக்காக நிறைய பேரை ஆஜ்ஞாபிக்கிறான். எல்லாரையும் எல்லா விதமான காரியங்களும் தயார் பண்ணுறதுக்கு வேண்டி நியமிக்கிறான். அப்போ நிறைய ஜனங்கள் பிரித்தியால் கம்சனோட பிரித்தியாலே அந்த ரங்கம் களிஸ்தலத்தை எல்லாம் நல்லா நல்ல விதமாக தயார் பண்ணுறா, அலங்கரிக்கிறா. ஜனங்களெல்லாம் உட்காரண்ட ஸ்தலத்தையெல்லாம் நல்லா பெருக்கி மெழுகி சந்தன வெள்ளம் முதலான சந்தன ஜலம் எல்லாம் அங்கே தெளித்து நல்ல சுகந்த பூரிதமாக ஆக்கி பரிமள திரவியங்கள் எல்லாம் உபயோகித்து அலங்கரிக்கிறா அங்கே பிரத்தியாள் எல்லாருமே. அது ஆரம்பிக்கிறதுக்கு சமயம் ஆகிடுத்து. ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வரா. மகாராஜா பெரிய மகோத்சவம் வச்சுருக்கார், எல்லாரும் பார்க்கறதுக்குன்னு வரா. மல்லன்மாரெலாம் அடித்து அந்த ஷோவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நிறைய ஜனங்கள் வரா. உன்னதமான பீடங்கள் எல்லாம் வச்சுருக்கு, நிறைய பூமாலைகள் எல்லாம் வச்சுருக்கு, நிறைய கொடி கூரைகள், நிறைய தோரணங்கள், நிறைய கொடிகள், துவஜங்கள் எல்லாம் இப்படி பறக்கிறது ஒரு உற்சவம். அந்த உற்சவத்தோட மூட் எல்லாருமே வரவா எல்லாருமே நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு உயர்ந்ததான பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுண்டு நிறைய குறிக்கோள்கள் எல்லாம் போட்டுண்டு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுண்டு அலங்கிருதமாக எல்லாரும் வரா. புறவாசிகள் எல்லாம் வரா. அவளோட ஸ்டேட்டஸுக்கு அனுசரித்ததான ஸ்தலங்கள் வச்சுருக்கா, ரிசர்வ்டான ஸ்தலங்கள் எல்லாம் உண்டு பண்டு காலத்திலேயே. அந்தந்த ஸ்தலங்களில் வந்து அந்தந்த தரக்கார் வந்து உட்கார்றா. இதுலேருந்தெல்லாம் என்ன புரியுறதுனா, கம்சன் தன்னோட மரண மகோத்சவத்துக்கு தயார் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்குது. தன்னை எப்படி பகவான் வதம் பண்ண போகிறான் சொல்கிறது, உலகம் மொத்தம் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி கம்சன் பண்ணுறானோ சொல்லி தோணுறது. கம்சன் நிச்சயமாக அப்படி பண்ணுறதல்ல, அது தானே அப்படி ஆகிறது, விதியோட விளையாட்டு சொல்லி தெரிஞ்சுக்கணும். தேஷு பௌராஜானபதா பிரம்மக்ஷத்ர புரோகமாக யதோபஜோஷம் விவிஷுகு ராஜானஷ்சக்ருதாசனாக. தேஷு பௌராஜானபதா பிரம்மக்ஷத்ர புரோகமாக. வர ஜனங்களில் நிறைய டைப் ஜனங்கள் இருக்கா, பிராமணால் க்ஷத்ரியால் முதலானவாள்லாம் வரா. அந்த புறத்திலே வசிக்கக்கூடிய ஜனங்கள் வரா. அந்நிய தேசத்துலேருந்து வர ராஜாக்கன்மாரெலாம் வந்திருக்கா.
அந்நிய தேசவாசிகளானவா வந்திருக்கா, அந்நிய கிராமங்கள்லேருந்து அந்நிய பட்டணங்கள்லேருந்து உள்ளவாள்லாம் வந்திருக்கா, எல்லாருமே வரா. அவாவுக்கு நிச்சயிச்சிருக்கிற ஆசனங்களில் அவாவா போய் உட்காரா. பிராமணால் க்ஷத்ரியால் வைஷ்யால் சூத்ரால் சொல்கிற கிரமத்திலேயே உட்காரா. அவாவுக்கு அதுக்கு அனுசரிச்சதான ஆசனங்கள் இருக்குது. பிரத்யேகமாக ராஜாக்கன்மாருக்கெல்லாம் சிற்றரசன்மார் இருப்பாளே, கம்சனுக்கு கீழே இருக்கிறவா, கப்பம் கேட்டுறவா, அவளுக்கு எல்லாம் உன்னதமான ஸ்தலங்கள் இருக்குது. அங்கங்கே அந்தந்த ராஜாக்கள் வந்து உட்காரா. கம்ச பரிவிரதோ மாத்தி ராஜமஞ்ச உபாவிஷத் மண்டலேஸ்வர மத்யஸ்தோ ஹிருதயேன விதூயதா. கம்ச பரிவிரதோ மாத்தி ராஜமஞ்ச உபாவிஷத் அமாத்தி. மந்திரிமாரால பரிவிரதா சுற்றப்பட்ட கம்சன், மகாராஜா கம்சன் வருகிறார் சொல்லி பேரி முழங்கிறது. கம்சன் ராஜநட போட்டு வரான் முன்னாடி, நிறைய மந்திரிமார் பின்னாடி வரா, எல்லாருமே வரா. பெரிய ஒரு ஆசனம் மத்தியில் இருக்குது. அந்த ஆசனத்தில் கம்சன் ஏறி உட்காந்துருக்கான். ரொம்ப பெரிய ஒரு ஹைட்டில் இருக்குது. ராஜா வந்துட்டு பைலட் வியூ மாதிரி எல்லாமே தெரிகிற மாதிரி பெரிய ஒரு ஸ்தலத்தில் கொண்டு உட்காந்து வச்சுருக்கான் ராஜா. அங்கே உட்கார அதுக்கு கீழே கீழே நிறைய ஆசனங்கள் இருக்குது. அங்கங்கே அந்த அரசன்மாரெல்லாம் உட்கார, அதுக்கும் தாழ பிரஜைகள் உட்கார, அப்படி எல்லாம் சஜ்ஜமாக இருக்குது. வந்த கம்சன் தனக்கு உள்ளே இருக்கிற அந்த பயத்தை வெளியில் காட்டிக்கலை. ஆனால் நடுங்கிறது ஹிருதயம் அப்படியே பயத்தோட. ஆனால் வெளியில் அந்த ஒரு ஆட்டிடியூடும் அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணுமே, போஸ்டரெல்லாம் மெயின்டைன் பண்ணணுமே. அதனால நேற்றுக்கு கண்டதான துர்நிமித்தங்கள் அதொன்னும் வெளியில் காட்டிக்காக்கி, ஆனால் ஹிருதயத்தில் இருக்குது. என்னாகுமோ எனக்கு, என்னாகுமோ என்ன எனக்கு, என்னாகுமோ சொல்கிற அந்த பயம் இருக்குது கம்சனுக்கு. ஹிருதயம் ஒருபாடு துக்கிச்சுட்டு இருக்குது கம்சனோடு. ஆனால் வெளி காட்டிக்காக்கி என்னோ தைரியமுடைய ஒரு ராஜா மாதிரி உற்சவ தர்ஷனோத்சுகன மாதிரி, உற்சவம் எப்படி என்ன நடக்க போகிறது எப்படி நடக்க போகிறது சொல்கிற ஒரு க்யூரியோசிட்டி இருக்கிற மாதிரி நர்வஸாக கம்சன் இப்படி வரான். அந்த ராஜ பதவி பெரிய ஒரு சிம்ஹாசனம் இருக்கே அங்கே ஏறி உட்காரன். வாத்தியமானேஷு தூரியேஷு மல்ல மல்லதாழுத்தரேஷு ச மல்லா ஸ்வலங்கிருதா திருப்தா சோபாத்யாயா சமாவிஷன். வாத்தியமானேஷு தூரியேஷு மல்லதாழுத்தரேஷு ச. ராஜா உட்கார்ந்ததும் பேரி முழங்கிறது. அந்த வாத்தியமெல்லாம் கோஷிக்கிறாவா. மல்லன்மாரெல்லாம் கையில் இப்படி 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 தட்டிண்டு பெரிய சப்தம் உண்டாக்குறாவா. மல்ல தாளோத்தரேஷு, மல்லன்மார் உண்டாக்குற தாளம் இப்படி கையை இப்படி இப்படி கொட்டின்ட்டு கையில் இப்படி இப்படியெல்லாம் அடிச்சுண்டு அவள் சரீரத்தை எல்லாம் நல்லா காட்டிண்டு அவள் வெளியில் இப்படி மெயின் துவாரத்து கூடி உள்ளே வரா. அந்த மஞ்சத்தில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருக்கா, அங்கே தான் மல்ல யுத்தம் நடக்கும். அந்த ஸ்டேஜில் ஏறி வந்து நிற்கிறா. இந்த மல்லன்மார் வரத்தையே ஜனங்கள் எல்லாம் அவளை புரோத்சாகிப்பிக்கிறா, நிறைய வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிறா அவளை உற்சாகம் ஜெனிப்பிக்கணும் சொல்லி. நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வராளாம் மல்லாள் மல்லன்மாரெல்லாம். அதுக்குன்னுடையதான அலங்காரங்கள் இருக்குமே, மல்லன்மாருக்குன்னு உடையதான பண்டுகாலத்தில் இருக்கிற மல்லன்மாரோட அந்த அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இப்படி கர்விஷ்டன்மாரான அவா உள்ள வரா சொல்லி இங்க சொல்றா. அவளுக்கு வந்து நல்ல ஈகோ இருக்கா, துரகங்காரிகளாம் இந்த மல்லன்மார். ஏன்னா நேற்றுக்கு தான் தனுர்பங்கமே நடந்திருக்கு. இந்த தனுசை கூடி அவளுக்கு தூக்க முடியாது இந்த மல்லன்மாருக்கு. ஆனால் அந்த தனுசை சின்ன குழந்தையான கிருஷ்ணன் தூக்கி அதை துவம்சம் பண்ணினான்னு சொல்கிற அந்த வார்த்தை கேட்டும் இவளுக்கு பயம் வரலையே. அதுதான் அங்கே ஆச்சரியம். அத்தனைக்கு அகங்காரம் இருந்தது. அகங்காரம் இருந்தனாலே அவள் தன்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிற தைரியத்தில் அப்படியே முன்னாடி வரா. முன்னாடி வந்து பிரஜைகள் எல்லாம் உற்சாகிப்பிக்கிறா, அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறா அந்த மல்லன்மார். ஆறெல்லாம் வந்த அந்த மல்லன்மார் ஆறெல்லாம் வாக்குன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். சாணூரோ முஷ்டிக கூடஷலஸ்தோஷலேவச்சேதுருபஸ்தானம் வல்குவாத்ய பிரஹர்ஷிதாஹ. சாணூரஹ முதல்ல சாணூரன், முஷ்டிகஹ முஷ்டிகன், கூடஹ கூடன், ஷலஹ ஷலன் தோஷலன், ஷலன் தோஷலன் சொல்லி ரெண்டு பேர். இப்படி முக்கியன்மாரான இந்த அஞ்சு மல்லன்மார், அவாவுக்கு பின்னாடி நிறைய மல்லன்மார் இருக்கா, அவள் எல்லாருமா சேர்ந்து இப்படி வரா. அவள் வந்ததும் மனோகரமான வாத்தியங்கள் எல்லாம் முழக்கி அவளை ஆனந்திப்பிக்கிறா. அவளும் ரங்கப்பிரவேசம் பண்ணினா. அதுக்கப்புறம் ஆறுவரா. நந்த கோபாத யோகோபா போஜராஜ சமாஹுதாஹ நிவேதிதோபாயனஸ்தே நிவேதிதோபாயனாஸ்தே ஏகஸ்மின் மஞ்ச
ஆவிஷன்ன நந்த கோபாதயோ கோபா போஜராஜ சமாஹுதாஹ போஜராஜ சமாஹுதாஹ போஜராஜான கம்சன் ஆஹ்வானம் பண்ணப்பட்ட நந்தகோபன் முதலான கோபாலன்மாரெல்லாம் வரா. அவள்லாம் அந்தந்த கிராமங்களுக்கு அரசன்மாராக்கும். அப்போ அவளுக்கும் உடையதான மரியாதையெல்லாம் உண்டு, அவளுக்கும் உடையதான ஆசனங்கள் எல்லாம் உண்டு. அப்போ நந்தன் முக்கியனாக வரான்போ நந்தபாபா வரார். நம்ம நந்தபாபா வந்து கம்சனுக்கு உடையதான காட்சி திரவியங்கள் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவரோட முன்னாடி இப்படி சமர்ப்பணம் பண்ணிட்டு அவருக்கு உடையதான ஸ்தலத்தில் போய் நந்தகோபர் உட்கார்றார். அந்த மஞ்சத்தில் போய் உட்காந்துக்கிறார். இப்படி எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் ஆரோடு வரவை எதிர்பார்த்துட்டுருக்கா. பகவான் அடுத்த அத்தியாயத்தில் வரான். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே பூர்வார்த்தே குப்ஜா சுரூப சுரூபதானாதி நிரூபணம் நாம விசத்வாரிம்ஷத்தமோத்யாயஹ சமாப்தஹ சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத த்ரயஶ்சத்வாரிம்ஷத்தமோத்யாயஹ ஸ்ரீசுக உவாச அத கிருஷ்ணஶ்ச ராமஶ்ச க்ருதஶௌசௌ பரந்தப மல்லதுந்துபி நிர்கோஷம் ஸ்ருத்வா த்ரஷ்டுமுபேயதுஹ. அத கிருஷ்ணஶ்ச ராமஶ்ச க்ருதஶௌசௌ பரந்தப அத அனந்தரம். இப்படி அந்த மகோத்சவம் நடக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் அந்த சபையில் எல்லாரும் இப்படி அமர்ந்திருக்க பகவான் கிருஷ்ணனும் ராமனும் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? சுக்கர் தேவகோஸ்வாமி இங்கே வரார். இவாள் விஸ்ரமிச்சுட்டு இருக்காள் இந்த உபவனத்தில். அங்கே கண்ணனும் ராமனும் சுகமாக தூங்கிட்டு இருக்காளா. இந்த சப்தம் எல்லாம் கேட்கறது மல்லன்மாரெலாம் இப்படி அடிக்கிற சப்தமும் பேரி முழங்குற சப்தமும் ஜனங்களோட கூச்சலும் எல்லாம் கேட்கறது. அந்த சமயம் அவளோட அந்த சப்தம் எல்லாம் கேட்டுட்டு பிராத காலத்திலேயே எழுந்திருந்து விட்டா. ஆனாலும் அங்கே உட்காந்துட்டு இருக்கா, கொஞ்சம் நேரம் கழிஞ்சு போகலாம்னு சொல்லிட்டு. அந்த சப்தம் எல்லாம் கேட்குற சமயத்தில் எழுந்திருந்து மெல்ல நித்திய கர்மங்கள் எல்லாம் பண்ணி சுத்தன்மாராக ஆகி குளித்து நிறைய வஸ்திர அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிண்டு மல்ல யுத்தத்துக்கு ஏது உஜிதமோ அந்த விதமான அஸ்திர அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிண்டு ராமனும் கிருஷ்ணனும் இப்படி உட்காந்துட்டு இருக்கா. அப்போது அந்த சமயத்தில் இந்த கை கொட்டுறதும் பேரியோடும் அந்த சப்தங்கள் ஆகோஷங்களோட சப்தங்கள் எல்லாம் கேட்கறது. இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிற ஒரு வியாஜத்தோட அவளை வதம் பண்ணி அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும், கம்சனுக்கும் அனுகிரகம் பண்ணணும். கம்ச வதம் சொல்லிவா எல்லாரும் சொல்லுவா, ஆனால் கம்சனுக்கும் மோட்சம் தானே. அப்போ எல்லாரையும் ஆட்கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வியாஜத்தை வச்சுட்டு இந்த சப்தம் இப்போ தான் கேட்குறோன்னு சொல்லிக்கிற மாதிரி வெளியில் தெரிவிக்கிற மாதிரி அவ உற்சுகன்மாரா ராமனும் கிருஷ்ணனும் அந்த ரங்கஸ்தலத்துக்கு போகலாம்னு சொல்லி நிச்சயிக்கிறார். ரங்கத்வாரம் சமாசாத்ய தஸ்மின் நாகமவஸ்திதம் அபஷ்ய குவலயாபீடம் கிருஷ்ணோ கிருஷ்ணோம் பஷ்ட பிரச்சோதிதம் ரங்கத்வாரம் சமாசாத்ய தஸ்மின் நாகமவஸ்திதம். கொஞ்சம் லேட்டு கிருஷ்ணன் ராமன் எல்லாரும் முன்னாடியே போயிட்டா. குழந்தைகளாச்சே, வேணும் வச்சே கொஞ்சம் நேரம் லேட்டாக தூங்கினாலோ என்னவோ, இவாள்லாம் போகட்டுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இவா லேட்டாக போகலன்னா கிருஷ்ணனை தானே அவள் டார்கெட் பண்ணுறான். இப்போ நந்தபாபா கூட கிருஷ்ணன் போகிறதா இருந்தால் என்னாகும்? குவலையா பீடம் நந்தர நந்தபாபாவும் பார்ப்பார் இல்லையா? குவலையா பீடத்தை முன்னாடி பார்க்குறத அவள்லாம் பயந்துப்பா. இனி இந்த யானையாக தன்னோட சுவஜனங்கள் மேலே ஏற்றுனா அதோட கஷ்டம். அதனால கிருஷ்ணன் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு லேட்டாக போகிறான் கிருஷ்ணன் ராமன். அதுதான் புரியறது இங்கேருந்து. இப்போ கிருஷ்ணனும் ராமனும் மல்ல கிரீடா ரங்கத்வாரத்துக்கு அப்படியே எல்லாம் ரெடி ஆகிட்டு சஜ்ஜமாயிட்டு இப்படி வரா. வர சமயத்தில் என்ன சம்பவிச்சது? அங்கே அந்த துவாரத்தை இப்படி மறைச்சுண்டு பெரிய ஒரு ஆனை நிற்கிறது. குவலையா பீடம் சொல்கிற அந்த ஆனை ரொம்ப பெரிய ஆனையாக திக்கஜம் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குமா. உலகத்திலேயே ஒரு ஆனை தான் நம்ம இப்படி, அதனால் இது ரத்னமாம் இந்த ஆனை. அப்படி இருக்கிற அந்த பெரிய யானை அந்த துவாரத்தில் மகாத்வாரத்தில் இப்படி நின்று அடைச்சுட்டு நிற்கிறது, யாருக்குமே உள்ளே போக முடியாத மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஒரு ஆனை பாப்பானும் உட்காந்துட்டு இருக்கான். இப்படி அந்த ஆனை முன்னாடி வரவாளில தன்னோட தும்பிக்கையால் இப்படி தட்டி தட்டி வரவாளின்னு க்ஷணிக்கிறது இல்லை, அது பயமெடுத்துறதான். அதை கண்ணன் நோட் பண்ணுறான். கண்ணனும் பலராமனும் முன்னாடி வரா. அதோட என்ன ஆகிறது? பத்வா பரிகரம் ஷௌரி சமுக்கிய குட்டிலாளகான் உவாச ஹஸ்திபம் வாச்சா மேகநாத கபீரயா பத்வா பரிகரம் ஷௌரி
சமுஹ்ய குடிலாழகான் உவாச்ச ஹஸ்திபம் வாசா மேகநாத கபீரயா ஷௌரிஹி. கிருஷ்ணன் பார்க்குறான் பெரிய ஒரு ஆனை. ஆனையை கண்ட்ரோல் பண்ணுற பாப்பான் மேலே உட்காந்துட்டுருக்கான். அவன் சொன்னால் இந்த ஆனை கேட்கும், ஆனால் வெளியில் இருக்கிற ஜனங்கள் சொன்னால் கேட்காது. அப்படி இருக்கிற அந்த ஆனையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பாப்பானை பார்க்குறான் கண்ணன். அவன்கிட்ட பேசினா தான் உள்ளே போக முடியும்னு சொல்லி தோணித்தோ என்னவோ, அதனால இப்படி பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனோட அந்த ஒரு ஆட்டிடியூடை பார்த்தப்படியே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு கொடுத்து இவன் மகா அகங்காரியாகும். என்னானாலும் நான் சொல்கிறத கேட்க போகிறதில்லை, நான் சின்ன பையனை மாதிரி இருக்கேன், அவன் என்னானாலும் என்ன அலட்சியமாக தான் கருதுவான். அதனாலே என்ன பண்ணுறான், சைமில்டேனியஸ்லி பேசுகிற சமயத்துலேயே கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, தன்னோட கழுத்தில் இருக்கிற மாலையெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஆக்கிக்கிறான். மாலையை இடம்பிரி வலம்பிரி, நம்ம பூனலெல்லாம் போட்டுப்போம் இல்லையா, சைட் வைஸாக போட்டுப்போம், கையும் இந்த இடுப்புமா கட்டின்னு போட்டுப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த மாலை கழுத்தில் இப்படி இருக்கிற மாலையை இப்படி கை எப்படி உள்ளே போட்டுன்னு இப்படி அதை என்ன சஜ்ஜம் ஆக்கிக்கிறான், டைட் ஆக்கிக்கிறான் கிருஷ்ணன். அதேமாதிரி எல்லா மாலையும் இப்படி போட்டுக்கிறான், இடம்பிரியாவும் வலம்பிரியாவும் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக்குறான், மேலே இப்படி போட்டுருக்கிற அந்த பீதாம்பரம் உடுத்தின்னு இருக்கிறதான அந்த முண்டு இல்லையா, அந்த முண்டு அப்படியே ஏற்றி முறுக்கி கட்டிக்கிறான். இடுப்பில் இருக்கிற அந்த ஷால் அப்படியே டைட்டாக கட்டிக்கிறான். முன்னாடி இருக்கிற தலைமுடியெல்லாம் இப்படி எடுக்கிறான், இப்படி எடுத்து ஒரு கொண்டையை போட்டு டைட்டாக கட்டின்றே அவங்ககிட்ட கம்பீரமான வாக்கோட ஆனக்காரங்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான் உள்ளது அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.